உண்மையிலே பிள்ளையான் என்றவர் ஜனநாயகவாதியா அல்லது தீவிரவாதியா? விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து ஒரு ஆயுத பயிற்சி எடுத்தோம் என்பது ஆயுதம் தூக்குவது நிச்சயமாக யுத்தத்துக்கு தான். உங்களுடைய ஊடக பேச்சாளர், உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, உங்களுடைய கணக்காளர், ஆனால் அவர் சொல்வதெல்லாம் போய், இது என்ன நியாயம்? சிறைச்சாலைக்கு வந்தால் நீங்கள் வந்திருந்தாலும், நீங்கள் அன்று மோட்டர் சைக்கிளில் செல்கிற போது ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் என்னோட இருந்திருக்க வேண்டும். பயங்கரவாதி சஹ்ரானை சந்தித்துள்ளீர்களா? இஸ்லாமிய உலகத்தை ஒன்று உருவாக்க வேண்டும் என்கிற மாயை உருவாக்கி அதிலே இழுத்து கொட்டப்பட்ட இளைஞர்களை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அது அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டுபட்டது. அந்த அமைப்பிலே பயிற்சி எடுத்தவர்கள் இப்பொழுதும் காத்தாங்குடியிலே கூட இருக்கிறார்கள். அசாத் மௌலானாவின் தந்தையை கொன்றது நீங்கள் தானே? அசாத் மௌலானாவின் தந்தையை கொன்றது விடுதலை புலிகள் அமைப்பு தான். சரி, முஸ்லிம்கள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? எப்படி அதை நீங்கள் சொல்வீர்கள்? ஊடகத்தில் வைத்து எப்படி சொல்ல முடியும் நாங்கள் கொலை செய்தோம் என்று? பல நூற்று கணக்கான, பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சாக்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. தம்பி, விடுதலை புலிகள் அமைப்பும் ஒரு பயங்கரவாத அமைப்பு தான். காத்தாங்குடியிலே தொழுது கொண்டிருந்த அப்பாவிகளை கொன்றீர்கள். இதையெல்லாம் ஒரு அரசியல் சாதாரண விஷயம். அதாவது இந்த சேனல் போ விவகாரத்தை நீங்களும் உங்களை சார்ந்த சில SLPP உறுப்பினர்களையும் தவிர முழு உலக நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். உண்மையை மாத்திரம் சொல்ல நீங்கள் தயாரா? உயர் தரத்திலான ஐபோன் பெட்டுகளை நாடு பூராகவும் இறக்குமதி செய்து வழங்குகின்றனர் ஐபோன் பெட்டுகளின் முன்னணி நாமம் மொபைல் மா டிரேடிங் பிரைவேட் லிமிடெட். 0752974793. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மீண்டும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரை ஜூம் வாயிலாக இணைத்திருக்கின்றோம். அண்மைய நாட்களாக இலங்கையிலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியிருப்பது பிரித்தானியாவின் சேனல் போ விவகாரம். இந்த சேனல் போ விவகாரத்தை பற்றித்தான் பாராளுமன்றத்திலும் பேசுகின்றார்கள். மக்கள் எங்கெங்கெல்லாம் ஒன்று சேர்கின்றார்களோ அங்கெல்லாம் இதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இனி என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்களோ தெரியவில்லை. எதிர்வரக்கூடிய ஐநா சபையிலே இலங்கைக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க போகின்றார்களோ தெரியவில்லை. பிள்ளையான் துரோகம் செய்து விட்டார். அசாத் மௌலானா என்பவர் யார்? இப்படி அனைவரும் பணவிடயங்களை பேசிக் கொண்டிருக்க நாங்கள் சம்பந்தப்பட்ட, அதிகமானவர்கள் பேசக்கூடிய சம்பந்தப்பட்ட, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த, ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தில் LTTயின் மிக முக்கியமான உறுப்பினராக இருந்து பின்னர் ஜனநாயகவாதியாக மாறி இப்போது பாராளுமன்றத்திலே இராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்திருக்கின்றோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரிஷ்மி அவர்களே வணக்கம். நான் நன்றாக உள்ளேன். நான் கூட நிகழ்ச்சிகளை பார்ப்பதுண்டு தான். முதல் தரம் ஷார்ட் நியூஸ் இணையதளத்தில் இணைந்து கொள்வது மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் இந்த ஒரு முக்கியமான தலைப்பிலே நாங்கள் கலந்து விளையாட போகிறோம். அரசியலமான விவகாரங்களாக இருக்க முடியும் நம்புகிறேன். நிச்சயமா. உண்மையை மாத்திரம் சொல்ல நீங்கள் தயாரா? நிச்சயமாக உண்மையை தர போறோம்னு சொல்ல முடியவே முடியாது. உண்மையிலே பிள்ளையான் என்றவர் ஜனநாயகவாதியா அல்லது தீவிரவாதியா? முன்னாள் தீவிரவாத அமைப்பில் இருந்து வெளியேறி ஜனநாயக ரீதியாக மக்கள் பணியாற்றி வருகிறேன். சரி, அசாத் மௌலானா என்பவர் யார்? அசாத் மௌலானா என்பவர் பற்றி முன்னர் கணிசமானவர் தெரியாவிட்டாலும் இந்த சனல் போ விவகாரத்துக்கு பின்னர் அதிகமானவர்கள் பார்த்திருக்க முடியும். அவர் அம்பாறை மாவட்டத்திலே மருதமுனையை பிரபலமாக கொண்டவர். அவருடைய பின்புலம் அவர் அப்பா அவர்கள் இந்தியாவில் போட்டு இருந்தார். இந்தியாவிலே பத்மநாதானியோடு மரணித்திருக்கிறார். அதனோட ஒட்டி அவர் தன்னுடைய பாடசாலை காலங்களெல்லாம் அந்த பகுதியிலே கற்று பின்னர் கொழும்பிலே வந்து திருமணம் முடித்திருந்தார். அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலி அமைப்பில் இருந்து நாங்கள் பிரிந்து ஒரு அமைப்பு ரீதியான பேருந்து திட்டங்களை ஆரம்பித்த பொழுது 2006 அல்லது 2007 ஆரம்ப காலப்பகுதியிலே எங்களோடு ஊடக பிரிவிலே பணியாற்றுவதற்கு நான் இணைத்துக் கொண்டேன். அதன் பின்னர் அதிலிருந்து தொடர்ச்சியாக வந்து பின்னர் நான் முதலமைச்சராக பின்னர் என்னோட நிர்வாக பணிகளை கூட அவர் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் எம்மோடு இருந்த உறவுகளை அடைந்து துண்டித்து அவர் வெளிநாடுக்கு சென்றிருந்தார். அவர் இப்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று அதுவும் ஐரோப்பாவில்
தான் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் போலே அங்கே அரசியல் தஞ்சம் கோருபவர்கள் செய்கிற ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார். அதே ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகரமான விடயமாக சனல் போ ஊடகம் அதை கொண்டு வந்திருக்கிறது. சரி, அசாத் மௌலானா என்பவர் பிள்ளையானின் வலது கை ஒரு காலத்திலே, அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? வலதுகை இடதுகை என்றே என்னோட பணியாற்றினார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். இல்லை, வலதுகை என்பது என்று சொல்வதற்கான காரணம், உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, உங்களுடைய கணக்காளர், நீங்கள் உங்களுக்கு மிக நம்பிக்கையான ஒருவரை தான் அந்த இடத்திலே வைக்க முடியும். எனவே உங்களுடைய வலதுகை தான் அவர். அதிலே ஊடகங்களை நான் பார்த்தேன், அவர் நிதி பொறுப்பாளர் என்ன சொல்லப்படுகிறது, வாய்க்கு வந்த பொருளே அவர் முக்கியமான பணிகளை செய்திருந்தார். என்னுடைய நியமனத்திலே முதல்ல இணைப்புச் செயலாளராக, பின்னர் தனிப்பட்ட செயலாளர் பிரத்திய செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லவே இல்லை. எல்லா ஊடகங்களிலும் பாராளுமன்றத்திலே கூட நான் பொறுப்பான பதில் சொல்லியிருந்தேன். அவர் சொல்லுகிற அனைத்து ஊடகங்களும் போய் தான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதேபடி ஐயா, உங்களுடைய ஊடக பேச்சாளர், உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, உங்களுடைய கணக்காளர், ஆனால் அவர் சொல்வதெல்லாம் போய், இது என்ன நியாயம்? உண்மையிலே அசாத் திறமை என்னவென்றால், ஒரு விஷயத்தை அழகாக ஒப்புவிக்கக்கூடியவர், நல்ல கற்பனா திறன் உள்ளவர். அதிலே அவருக்கு தேவையான இடங்களில் அழகாக புள்ளிகளை வைத்து வடிவான கோலத்தை பின்னி அதை ஒரு திரைப்படமாக மாற்றி அதற்கு சனல் போ ஒலிபரப்பு செய்திருக்கிறது. நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த புத்திகள் தானே அவர்கள் அவைகள். நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்ல முடியாது. இயல்பாக சிலரிடம் இருக்கிற திறமைகளை அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அதிலே ஒரு திறமையான மனிதர், அவரது திறமை இந்த வழியில பயன்படுத்தியிருக்கிறார். உங்களோடு ஒருவர் செயலாளராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் மிகப்பெரிய தந்திரவாதி, நரி தந்திரவாதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஊடகங்கள் என்னை ஒரு தந்திரவாதியாகவும் மிகப்பெரும் ஒரு விரோதமான போக்கிலே பல ஊடகங்கள் என்னை காட்ட முனைகிறது. ஆனால் நான் ஒரு சாமானியனாக சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கிறேன். என்னை பழகிய, என்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது, உங்களால் கூட. பயங்கரவாதி சஹ்ரானை சந்தித்துள்ளீர்களா? இல்லை, ஒருபோதும் சந்திக்கவில்லையா? சஹ்ரான் என்பவரை நான் இந்த குண்டு வெடிப்பின் பின்னே தான் அவருடைய விடயங்கள் சம்பந்தமாக அறிந்தேன். ஊடகங்களே சொல்லப்படுகிற உடைய மாதிரி கிட்டத்தட்ட நான் சஹ்ரானோட சம்பந்தம் என்று சொல்ல இணைப்பு செய்கிற, அதுவும் ஆசாத்துன்னு அந்த அறிக்கையில் சொல்லப்படுற விஷயம் அவருடைய தம்பி, அவருடைய சைனி மாணவியை தான் தெரியும். சரி, நீங்களும் சஹ்ரானுடைய தம்பி சைனியும் சிறைச்சாலையிலே ஒன்றாகத்தான் இருந்தீர்கள். சிறைச்சாலைக்கு வந்தால் நீங்கள் வந்திருந்தாலும், நீங்கள் அன்று மோட்டர் சைக்கிள் செல்கிற போது ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் என்னோட தான் இருந்திருக்க வேண்டும். பயங்கரவாதிகளுக்குன்னு தனியான செல் இருக்கும் அல்லவா, என்னை உங்களோடு வைப்பார்களா? அப்படி பயங்கரவாதிகள் சாதாரணவர்கள் இல்லை. விசேட கைதிகளுக்கு வேறு விடயங்கள் இருக்கிறது. ஆனாலும் என்னை ஒரு நான் ஒரு அரசியல் பெரும்போன் அடிப்படையில் ஓரளவு பாதுகாப்பான இடத்திலே வைத்திருந்தார்கள். அவர்களை வேறு இடத்தில் சில காலம் என்னுடைய இடத்தில் இருந்தார். அவரை மாற்றி விட்டார்கள். அது அங்கு எல்லோருமே கிட்டத்தட்ட 30-40 கைதிகள் ஒன்றாக இருப்பதும், அதேபோன்று சில நேரங்களில் தனியாக இருக்கிறதிலும் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டல சிறைச்சா நான் 5 வருடத்துக்கு மேலே இருந்தேன். அந்த அதிலே நான் நினைக்கிறேன் 1.5 வருடங்கள் மத்தியிலே மாத்திருந்தான் நான் ஒரு 10-15-20 பேரோடு இருந்திருக்கேன். பிறகு நான் தனியாகத்தான் இருந்தேன் கணிசமான காலம். அசாத் மௌலானாவின் தந்தையை கொன்றது நீங்கள் தானே? அசாத் மௌலானாவின் தந்தையை கொண்டது விடுதலை புலிகள் அமைப்பு தான். அதற்கான திட்டங்களை தீட்டியது நீங்கள் தானே? விடுதலை புலிகள் அமைப்பு இல்லை இருந்த என்பதற்காக இல்லாவிட்டு நான் செய்தேன். அது ஒரு பெரிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு தெரியும். நான் விடுதலை புலி அமைப்பிலே சேர்ந்தது 1991 2014 என்ன பாருங்க, எனக்கு 16 வயசுல நான் இயக்கத்தில் சேர்ந்தேன். 16 வயசுல இயக்கத்தில் சேர்ந்த பொழுது பாருங்கள், 91 முன்னர் நடந்த சம்பவங்களை என்னோட கோர்த்து விட முடியுமா? சரி, அப்ப யாரு கொண்டது? விடுதலை புலி அமைப்பு தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் விடுதலை புலி அமைப்பு நடத்தியது என்பதற்காக நான் 91 சேர்ந்தேன் என்பதாக கிட்டத்தட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் முடிந்த கையோ ஒரு 1989-90 நடந்த சம்பவங்கள் அல்லவா? அதையால் அது நாம் விடுதலை புலி அமைப்பு சேர்வதற்கு முன்னரே நடந்து முடிந்த சம்பவங்கள். பல நூற்றுக்கணக்கான அப்பாவிகளை கொன்று குவித்த நீங்கள் இப்போது வெள்ளையும் சொல்லையுமாக இப்படி பாராளுமன்றத்தில் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு ஒருபோதும் மனசாட்சி உறுத்தவில்லையா? எப்படி அதை நீங்கள் சொல்வீர்கள்? ஊடகத்தில் வைத்து எப்படி சொல்ல முடியும் நாங்கள் கொலை செய்தோம் என்று? இல்லை, அப்போது நீங்கள் அன்பு காட்டினீர்கள். விடுதலை போராட்டத்தில் இருந்தோம் என்பதற்காக, எல்லோரும் கொலை செய்தோம் என்பதற்காக, ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து ஒரு ஆயுத பயிற்சி எடுத்தோம் என்பது, ஆயுதம் தூக்குவது நிச்சயமாக யுத்தத்துக்கு தான், அதுக்காக
அப்பாவிகளை கொன்று குவித்தோம் என்று யாரும் சொல்ல முடியாது, அதை உறுதிப்படுத்த முடியாது. ஒரு எழுந்தமானமாக எங்களை ஒரு முறையற்றவர்கள் என்று காட்பதற்கான ஒரு எடுபுகோலாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு தகவல். காட்புணர்ச்சி கொண்ட வசன நடைகளோடு பேசக்கூட ஏற்புடையதாக இருக்குமே ஒழிய உண்மையை இருக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் இன்றும் கூட நோயாளிகளாக, கை கால்களை இழந்தவர்களாக, ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை பார்க்கும் போது உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? விடுதலை போராட்டம் என்பது என்னால் மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு என்பது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் முஸ்லீம்கள் அல்லது ஒரு மத பிரிவாக இருந்து தமிழை பேசுகிற மக்கள் கூட்டம் விளையும் கொள்ள வேண்டிய விடயம் என்று நான் உணர்வேன். காரணம் என்னவென்றால், இந்த விடுதலை போராட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கான சூழலை உருவாக்கிய தலைவர்களால் அல்லது அவர்களுடைய பாரிசுகள் தான் வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வைக்கப்பட முடியாது. எங்களுடைய கைகளிலே எங்கோ செய்த ரஷ்யாவிலோ அல்லது அமெரிக்காவிலோ அல்லது வேறொரு நாட்டிலே செய்த துப்பாக்கியை இந்த நாட்டிலே இறக்குமதி செய்து எங்கு இங்கு சாதாரண வாழ்க்கையில வாழ்ந்த குடும்பங்கள்கள் குடும்பங்களுக்கு பிள்ளைகள்கள் எங்களை போன்றவர்களுக்கு ஒப்படைத்தது யார்? அதுக்கான சூழலை உருவாக்கியது யார்? அவங்கதான், அவர்கள் தான் உண்மையிலே வைக்கப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், இந்த சூழலை உருவாக்கி விட்ட வேண்டும். அந்த பாணியிலே தமிழ் தலைவர்களையும் எடுத்துக்கொள்ள முடியும், சில சிங்கள தலைவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் தற்செயலாக இந்த சூழலிலே மாட்டுப்பட்டோம். அதிலே ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்து போக ஓரளவுதானும் சிந்தனை உள்ள மிக கவனமாக எங்களுடைய எதிர்காலத்தையும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தந்திரோபாயத்தை வகுத்து கொண்ட அடிப்படையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கேன். சரி, முஸ்லிம்கள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? முஸ்லிம்களோடு கோபம் என்று தனிப்பட்ட கோபங்கள் ஒன்றும் இல்லை. அதை அப்படி சில நேரம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த பொழுது முஸ்லீம்களோடு சேர்ந்து நான் ஆட்சி அமைத்து முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். எங்களுடைய எந்த விதமான பாகுபாடும் கிடையவே கிடையாது. நாங்கள் அபிவிருத்தி பணிகளை கிழக்கு மாகாணத்தில் வாழ்கிற மக்கள் நாங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் பல காரியங்களை ஒன்றாக செய்திருக்கிறோம். அதில் இந்த விதமான தனிப்பட்ட, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அவர்களுடைய நம்பிக்கை, தனி மனித சுதந்திரம், அதை யாரும் மறுத்து விட முடியாது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் அவர்களுக்கு விட்டுருக்கிறோம், அவர்கள் பணியாற்றுகிறார்கள், கிழக்கு மாநிலத்தை பாதுகாங்க ஏற்றுக்கொள்கிறோம். கிழக்கு மாநிலத்திலே நாங்களும் ஒன்றாக வாழவின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக பயணித்திருக்கிறோம், பயணிச்சு எதிர்காலத்திலே பயணிச்சு இருக்கிறோம். அதனால ஒரு உடனடியாக முஸ்லீம்களுக்கு எதிரானவர் பிள்ளையார் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த குற்றத்தை ஆயிட்டு கூட தயாரும் இல்லை. காட்டாங்குடியிலே தொழுது கொண்டிருந்த அப்பாவிகளை கொன்றீர்கள், ஏராவூர் முஸ்லிம்களை படுகொலை செய்தீர்கள், மூதூர் முஸ்லிம்களை படுகொலை செய்தீர்கள், கந்தளாய் முஸ்லிம்களை வெளியேற்றினீர்கள். இத்தனையையும் செய்துவிட்டு இப்போது அந்த வெறுப்பின் உச்சகட்டம் தான் அசாத் மௌலானாவோடு சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களே குறிவைத்தீர்கள். நீங்கள் ஒரு எடுபுகோலிலே அல்லது அந்த சணல் போவின் பக்கத்திலிருந்து நீங்கள் சணல் போவினுடைய கிளை ஊடகமாக செயல்படுவது போல எனக்கு என்ன தோன்றுவது? காரணம் என்ன, நான் உங்களுக்கு சொன்னேன், சேதியோடு சொன்னேன், நீங்க சொன்ன இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள், வன்முறை சம்பவங்கள் எல்லாம் தேதிகளை எடுத்து பாருங்கள். இப்பொழுதே நீங்கள் அடித்து பார்க்க முடியும். 1991 இரண்டாம் மாதம் 4ஆம் தேதி தான் விடுதலை அமைப்பிலே இணைந்தேன். அதுக்கு பின்னே நான் பயிற்சி முடித்து வந்து ஒரு ஆயுததாரியாக உருவாவதற்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சென்றிருக்கிறது. ஆயால் நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. காலப்பகுதியிலே நான் இயக்கத்திலே ஒரு முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட எந்த தாக்குதல்களிலும் பிள்ளையான் ஈடுபடவில்லையா? ஈடுபடவே இல்லை. அது 100% என்னால் என்ன நானே எனக்கு சாட்சி சொல்ல முடியும், 100% இல்லை. அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் பின்னே பிடி தெரியும். நீங்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளிவருவதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ உதவினார் தானே? கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்து கிட்டத்தட்ட 1 வருடங்கள் பூர்த்தியாகிற பொழுதுதான் நான் வெளியே வந்தேன். இப்பொழுது இந்த புனையப்பட்ட கதை என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ஷ வந்து தான் என்னை விடுவித்தார் என்று. நான் முறப்படி அதுவும் மிக மோசமான சட்டம், பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு என்னுடைய வழக்கு விசாரிக்காமலே 3 வருடம் இழுபட்டு 3 வருடம் முடிவுத் தருவாயிலே தான் எனக்கான சார்ஜ் நீதிமன்றத்தை சமர்ப்பித்து மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்திலே வழக்கு நடத்தி அதிலே இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாது என்ற அடிப்படையில் என்னை விடுவித்து விடுதலை செய்தார்கள். அப்படியாக இருந்தால் ராஜபக்சக்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ராஜபக்ச குடும்பத்தினோடு அரசியல் ரீதியான தொடர்பு உறவு இருப்பது என்பதற்காக அவர்கள் தான் என்னை நீதிமன்றத்தை பயன்படுத்தி எடுத்து விட்டார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத கதை. அப்படி நீதிமன்றத்தை அவமானப்படுத்துவதே மிகப்பெரிய தவறு என்று அணுகிறேன். பல நூற்றுக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சாக்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்படியானவர்களோடு கூட்டு வைப்பது பற்றி உங்களுக்கு வெக்கம் இல்லையா? தம்பி, விடுதலை புலிகள் அமைப்பும் ஒரு பயங்கரவாத அமைப்பு தான். அந்த அமைப்பு போராட்டத்துக்கு வந்தால் நான்
நான் போராடுகிறேன், போராட்ட அமைப்பை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் தோக்கு தூக்கியவர்களோடு தான் சண்டையிட வேண்டுமே ஒழிய அப்பாவி மக்களை கொண்டு யுத்த காலத்திலே குவித்து விட்டது யார்? நான் பாராளுமன்றத்திலே உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய அசாத்மான செய்தியின் பின்னே நான் கோடிட்டு காட்டி உரையாற்றிய உரையை நீங்கள் செய்யமடைந்தால் உங்களால் பெற முடியும். கஜேந்திரன் என்பவருக்கு நான் ஆற்றிய பதில், பன்னி விடுதலை புலிகள் கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், பன்னியிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது, மடுவிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் துரத்தப்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு படையினர் சென்று கொண்டிருந்தார்கள், ஏனையின் பாதை திறக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு அல்லது ஒட்டு சுட்ட காட்டுப்பகுதிகளை மாத்திரம் விடுதலை புலிகள் மறைய வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலும் லட்சக்கணக்கான மக்களை அப்படியே அழைத்து சென்று அவர்களை வெளியே விடாமல் தடுத்து கொண்டும் அப்பொழுதும் வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். ஆயால் யுத்தம் என்று வருகிற பொழுது உண்மையாக அழிவின் பொறுப்பை ஆறால் இயக்கவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அந்த யுத்தத்திலே, யுத்தம் என்றாலே இரத்தமும் சதையும் நிச்சயமாக அழிந்து ஆகும் என்பது சாதாரண யுத்த தர்மம். அந்த அடிப்படையில் அந்த விடயங்களோடு இப்பொழுது இருக்கிற சணல்போ காடலியை நீங்கள் இணைத்து பேசுவதுதான் வேடிக்கையான விஷயமா எனக்கு தெரிகிறது. சரி, பாராளுமன்றத்திலே உங்களுக்கும் சாணக்கியன் ராசமாணிக்கத்துக்கும் என்ன பிரச்சனை? அவர் ஒரு ஒரு நேர்மையான தன்னுடைய இடத்திலே இருந்து ஒரு அரசியல்ச்சிய தெரியாதவர் என்று நான் உணர்கிறேன். நீங்கள் அப்படி சொன்னாலும் வெளியிலே, அதாவது நாடளாவிய ரீதியிலே உங்களையும் சாணக்கியனையும் வைத்தால் அதிகமானவர்கள் அவரைத்தான் போற்றி புகழ்வார்கள், உங்களை திட்டு தீர்ப்பார்கள் என்று அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை அவருடைய தாய் சிங்களம் என்பதற்காக அவருடைய மொழியிலே அவர் அழகாக பேசுவதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே போட்டி போட்ட உங்களுக்கு தெரியும் தெரியாது, வடக்கு கிழக்கிலே இப்பொழுது இருக்கிற தமிழ் பாராளுமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட்ட விருப்பாக பெற்று நான் பார்த்திருந்தான், யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆக விருப்பத்துக்குரியவர் என்றால் பிள்ளையார் தான், அது சாணக்கியன் அல்ல என்பதை உங்களால் உணர முடியாமட்டுப்போல் அதுக்கு நான் ஒன்று உங்கள் அப்பாவி தினத்தை எண்ணி நான் கவலைப்பட முடியும். வடக்கிலே எத்தனையோ ஏழைகள் இருக்க, அதாவது சிலருக்கு வீடுகளே இல்லாமல் இருக்கின்றது, பிள்ளையானுக்கு ஏக்கர் கணக்கில் காணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, உண்மைதானா? நீங்க இப்ப சடல் போக விடுதீங்களா இருக்கீங்க, ஓகே, எனக்கு உண்மையில ஏக்க கடைகள் காணிதுக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு கற்பனையை யார் பண்ணிட முடியும். நீங்கள் முடிந்தால் பாஸ்குடாவுக்கு வந்தால் பாஸ்குடாவை குளிக்கிற பொழுது அந்த பக்கம் தெரிகிற தென்னந்தோப்பை யாரிடம் மனு கேட்டு பாருங்க, சொல்வார்கள் என்னுடைய அப்பாவினுடைய 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 அப்பாவுடைய காணிதான் அந்த பாஸ்குடாவில் இருக்கிற முனையில் இருக்க கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு அதிகமான காணிகள். அப்போது நீங்கள் பரம்பரையாக கோடீஸ்வரன் தானா என்பதை நான் சொல்ல வேண்டியது கிடையாது. பாலச்சேனிலே யாரும் வந்தேரா குடிகள் எல்லாம் ஒரிஜினலாக அந்த பகுதியிலே பிறந்து வாழ்ந்த ஒரிஜினல் பாலச்சேனை புறப்படுவானை கொண்டு கேட்டால் அதை உங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் அதாவது நியாயப்படி சம்பாதிக்காமல் நீங்கள் அபகரித்திருப்பீர்கள், உங்களுடைய பரம்பரை நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக பிடித்திருப்பீர்கள். அப்படின்னா பாட்டனார் தான் கேட்டு பாக்கணும், அதற்கான எல்லா டீடுகளும் உங்களிடத்திலே இருக்குதா? நிச்சயமாக, அதான் சொன்னேன், அப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு எழுந்த மனமாக சாணக்கியன் போன்றவர்கள் அல்லது உங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர்கள் சோடிக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் ஒரு அரசியலே சாதாரண விஷயம், யாராவது ஒருவர் வந்தால் அவரை கேவலப்படுத்துவதற்கு புனையப்படுகிற கதைகள் என்பதை முதல்ல நீங்கள் ஊடகம் என்ற அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும், எது சரியாக இருக்கும் நியாயமாக இருக்கும், அல்லது உங்களுக்கு ஊடகம் என்ற அடிப்படையில் நீங்கள் புண்ணாவிரதியான தகவல்களை சேகரித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனிதனை கேவலப்படுத்துகிற ஒரு முறைமையை வகுத்துக் கொள்ளுகிறதிலே முன்னணியை வகுக்க வேண்டும், அல்லது எங்களுடைய ஊடகம் என்பது கணிசமானவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி இப்படி அவதூறான விடயங்களை எழுப்ப முடியாது, எழுப்பக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது இந்த சேனல் போ விவகாரத்தை நீங்களும் உங்களை சார்ந்த சில SLPP உறுப்பினர்களையும் தவிர முழு உலக நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், இதற்கு பின்னால் நிச்சயமாக பிள்ளையான் இருப்பார் என்று நம்புகிறார்கள், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது? உண்மையிலே அந்த அளவுக்கு மடத்தனமான மனிதர்கள் உலகிலே வாழ்ந்தால் இவர்களை திருத்தவே முடியாது. அப்படின்னா உலகத்தையே திருத்த முடியாது, அப்படியா சொல்லுவார்கள்? உங்களையும் கூடத்தான் நான் சொல்ல முடியும். என்ன என்றால் பாருங்கள், நான் 2015 20 ஆண்டு கடைசி பகுதியில் சிறைச்சாலையில் இருக்கிறேன். சஹ்ரான் என்பது நீங்களே சொன்னீர்கள், நானும் ஒரு இஸ்லாமியன் அடிப்படையிலே சஹ்ரானுடைய கன்செப்ட் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்றால் என்ன, இஸ்லாத்துக்கான யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன, இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் 6வது கடமை என்ன என்றெல்லாம் நீங்கள் கற்றது கிடையாதா? ஆயால் அது உலகத்திலே இருக்கிற அதிலும் சவுதி அரேபியா போன்ற பணக்கார நாட்டிலே ஒரு நிதியை ஒதுக்கி
அவர்கள் தூய்மைவாதம் சேர்வதற்கு இளைஞர்களை உசுப்பேற்றி அணிதிலைக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக போராடுகிறோம் என்கிற ஒரு கன்செப்டை உருவாக்கி அந்த கருப்பொருளே இளைஞர்களை எடுத்து அவர்கள் ஆயிரக்கணக்கான யுத்தங்கள், நூற்றுக்கணக்கான படுகொலைகள் எத்தனையோ ஐரோப்பாவில் நடந்து முடிந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் அவர்கள் உரிமை கோர்னார்கள். நீங்களும் கூட ISIS இணையதளத்தை இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவர்கள் உரிமை கோரியிருக்கார்கள். அதாவது ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் பத்ததி கூட நாங்கள் தான் கட்டளையிட்டோம், நாங்கள் தான் பயிற்சி எடுத்தோம், எங்களுக்காகத்தான் முஸ்லிங்க இஷ்டத்துக்காகத்தான் அல்லாவுக்காகத்தான் அந்த யுத்தம் நடத்தப்பட்டது. ஆமாம், நான் சஹ்ரானின் இந்த பட்டு மோசமான செயலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான். அவர்கள் செய்தது நீங்கள் சொல்வதை போன்ற அப்படி இருக்கலாம். ஆனால் இப்படியானவர்கள் இருக்கின்றார்கள், இவர்களை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் ராஜபக்சாக்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பிளான். அப்படி ஒரு பவா பாட்டை பாட முடியும். அதிலே முக்கியமாக முஸ்லிம்களும் அதை நம்பி ஏதோ நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, இதையெல்லாம் பிள்ளையான் போன்றவர்களுடைய அப்பாவிகளை தலையில கட்ட முடியும் என்ன முடியும். ஆனாலும் உண்மை என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், அதிலே சர்வதேச ரீதியாக முக்கியர்களுக்கு மறைத்தார். நான் நம்புறேன் டென்மார்க்கை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர், பங்களாதேசத்தைச் சேர்ந்த சில அரசியல் பிரமுகர்கள், இந்தியாவினுடைய முக்கியஸ்தர்கள், பல வெள்ளக்காரர் கொல்லப்பட்டார். அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் ஆங்காங்கே நடத்த வெள்ளக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக இரத்தத்துக்கு இரத்தம் எடுக்கிறோம் என்பதற்காகத்தான் ஐரோப்பியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் கொன்றோம். அதுக்கான நேரத்தை தான் அவர்கள் 9 மணியில் காலை உணவு நேரத்தை அவர்கள் கொட்டல் விடுதிகளிலே தெரிவிக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இரத்தத்திற்கு இரத்தம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே இந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக இருந்தால் இந்த குண்டுகள் சர்ச்சுகளிலேயா வெடிக்க வேண்டும்? ஒரு சிறு பிள்ளைத்தனமான பேச்சாக இருக்கிறது. அதை நீங்கள் சஹ்ரானிடம் கேட்க வேண்டும். மறைந்து போன ஹைரான் கேட்க முடியாது. என்ன உங்களுக்கு தான் தெரியும் பிளான். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகமுனக்கரு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சூத்திரதாரியாக நீங்கள் இப்போது உலக மக்களால் பேசப்படக்கூடிய ஒருவர், நீங்கள் தான் சொல்லவர். நான் சொன்னேன், உங்களை போன்றவர்கள் இந்த விடயங்கத்தை சரியாக தெளிவாக மிக கவனமாக அறியாமல் அறிந்தும் புரியாதவர்கள் போல சோடிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பான ISIS அமைப்பு இஸ்லாமிய உலகத்தை ஒன்று உருவாக்க வேண்டும் என்கிற மாயை உருவாக்கி அதிலே இழுத்து கொட்டப்பட்ட இளைஞர்களை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அது அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டுபட்டது. அந்த அமைப்பிலே பயிற்சி எடுத்தவர்கள் இப்பொழுதும் காத்தாங்குடியிலே கூட இருக்கிறார்கள். அவர்கள் என்னவென்று சத்தியபிரமாணம் செய்தார்கள். அவருடைய நோக்கம் என்னவென்பது தெரியும். நவம்பர் மௌலவி என்பது அவர்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படி பல விஷயங்கள் நடந்து கிடக்கிறது. ஐயா, நான் உங்களிடத்துல ஒரு சிறிய கேள்வியை கேட்கிறேனே. அதாவது நீங்கள் ஒரு தீவிரவாத அமைப்பின் உறுப்பினராக தளபதியாக நீண்ட காலம் இருந்த ஒருவர், எங்கேயாவது ஒரு தாக்குதலை நடத்த தலைவர் போவாரா? அப்படியாக இருந்தார் அப்ப இலங்கையில அந்த அந்த அப்படியோ நீங்க சொல்வது போன்று தனிநாடு அமைக்க வேண்டும், அப்படி இருந்தால் தலைவன் போய் குண்டு வெடித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு நடைபெறுமா? நீங்கள் முழங்காலுக்கும் மொட்டைக்கு முடிச்சு போற அடிப்படையிலே ஊடகத்தை அல்லது என்னுடைய கேள்விகள் நடத்துவது தவறு தம்பி. நீங்கள் உண்மையிலே உங்களோட ஊடகத்திலே ஒளிபரப்பப்பட்ட விடயங்கள் நான் பார்த்திருக்கிறேன், அவதானித்திருக்கிறேன். உண்மையிலே நீங்கள் விரும்பிய விரும்பாமல் உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்றிருந்தால் ISIS அமைப்பு என்பது என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, சஹ்ரானாக்கள் எப்படி அவங்க இருந்தார்கள், 2017 அடிப்பு ஆகிற பொழுதே கணிசமான அதுவும் படித்த மிக உயர்ந்த விரைவாக சொக்கத்துக்கு போகிறோம் எண்ணக்கூடியவர்கள், அவர்களால் மண்டை கழுவப்பட்ட பல இளைஞர்கள் சிரியாவிலே பயிற்சி எடுத்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருக்காமல் இருக்கவே முடியாது. இப்படி பலர் அந்த இளைஞர்கள் அவர்கள் வந்த அந்த வீராப்போடு பத்ததியினுடைய ஓடரை அவர்கள் கட்டளை நிறைவேற்றினார்கள் ஒழிய அதற்கு பின்னால் மாமூலக்காரர்களும் இருக்கவில்லை, யாருமே கிடையாது. இதை தலைவரே போய் வெடித்துக் கொண்டார். அவர் தான் முதல்ல மரணிக்க போன்று நான் அவர் ஆசை முதல்ல அவர் சொக்கத்து போறோம்னு நினைப்பேன். அதெல்லாம் அந்த போட்டி வந்து இல்லைனால் நவர் மாவிலே படிக்க இருந்தாரோ அதுக்காகத்தான் முந்தி போனாராம் எல்லாம் கதைகள் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் அறிந்து பாருங்கள். அறியாமல் இன்றைக்கு ஒரு அசாத் மகரான போய் லண்டனில் வாழ்வதற்கு விட்டு அறிக்கையை வைத்துக்கொண்டு எங்கட தலையில முழகரைக்கலாமா ஐயா? அதுக்கு விடலாமா? நாங்க எப்படி நேர்மையில்? அதாவது அதை நான் சொல்றேனே, ஒரு நரித்தந்திரம் உடைய ஒருவர் தான் இவ்வளவு காலமாக விடுதலை புலியில் இருந்து இப்ப ஜனநாயக மாதிரியாக மாறி இருக்கிறீங்க. இறுதியாக சொல்லுங்க, சேனல் 4 விவகாரத்தை மையமாக கொண்டு சர்வதேச விசாரணைகள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு பிள்ளையான் அழைக்கப்பட்டால் நீங்கள் தயாரா? நிச்சயமாக. உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினா நான் முதல்ல
எல்லாரும் நிப்பாட்டா என்னதான் முதல்ல தூக்கு போட சொல்லுவார், தூக்குல என்ன தொங்க வைக்க சொல்லுவார், ஒண்ணுமே இல்லையா. நான் அடிச்சு சொல்றேன், சம்பந்தம் இல்ல. இப்பொழுதோ இதை சர்வதேச அளவில் விசாரிக்கணும். விசாரிக்கிறதுக்கு காசு கொடுத்தாலும் பின்னால் நாங்கள் செத்துப்போனாங்க தவிர அடுத்த எல்லாரையுமே தூக்குல போடணும். இப்ப எனக்கு தெரியும் கணக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஏன் ரில்வான போய் பார்த்த போட்டோ நீங்க பாக்கலையா? ஹக்கீம் அவர்கள் கையை கடித்து நிக்கிறத பாக்கலையா? கிஸ்புல்லா அவர்கள் ரத்த மலங்குகளை போய் நிக்கிறத பாக்கலையா? ஒப்பந்தம் பாக்கலையா? எத்தனை விடயங்கள் நடந்தோர் இருக்கிறது. நடவடிக்கை எடுங்களே. ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க உங்களுடைய அரசாங்கம்? அதான் இந்த நாட்டுக்குள்ளே முஸ்லிம்களை கவனமாக கையாண்டு அவர்களும் இலங்கையில் வாழ வேண்டும் என்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை முறை கொண்டு வரணும் என்றால் நீங்கள் சொல்வது போல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. கவனமாக பக்குவமாக தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக செய்தவன் எங்கவருக்க செய்யாத அப்பாவிகளை இதிலே துளைத்து விடுவதற்கான சந்தர்ப்பத்தை முஸ்லீம்களை நேசிக்கிறோம் என்பதற்காக ஊடகங்களும் அல்ல அதிலே சம்பந்தப்பட்டவர் தப்புவதற்காக ஒரு சாராரும் அதை சரியாக பயன்படுத்த இதிலே எங்களை அழிக்க நினைக்கிற அரசியல் சக்திகள் சாணக்கியம் போன்ற கயவர் கூட்டங்கள் இதை சரியாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். ஆக மொத்தத்திலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்மையான குற்றவாளிகளையும் அல்லது இன்னமும் இந்த நாட்டில் இப்படியான சம்பவம் நடப்பதற்கு காரணமாக அமையப்போகின்றீர்கள் என்கிற கவலையும் இருக்கிறது உங்களுடைய கேள்விகளை பார்க்கிற பொழுது. நிச்சயமாக அப்பொழுது நீங்கள் அப்பாவி என்று சொல்ல வருகிறீர்கள். பாவம். நிச்சயமாக இந்த விஷயத்திலே நான் அப்பாவி இதுக்கு எதிரானவன். நீங்கள் சொன்னது போல நான் விடுதலை போராட்ட அமைப்பில் இருந்தேன். மக்கள் மிக மோசமாக அழிந்திருக்காங்க. அந்த அழிம்பு அழிவு நிலைகளை கண்டு ஆயுத போராட்டம் ஆயுத பன்முறைகள் சாதாரண மக்களை வாழ வைக்கவே முடியாத அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு வந்த அடிப்படையிலே எந்த சமூகமும் வன்முறை ரீதியாக எதிர்காலத்தில் அழிவுகளை ஏற்படுத்த முனைவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆகையால் தான் நான் சொல்றேன், முஸ்லிம் சமூகமும் இந்த தீவிரவாத தன்மையை எண்ணி பார்க்க முடியாது. அவர்களை நீங்கள் வாயாலே சொல்வது போல, நீங்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் தான் சகரான்னு சொல்வது போல, அவர்களுடைய எண்ணக்கருவையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டோ அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். வழியை இதை ஒரு ஷாட்டுக்காக அங்காங்கே பேசுவதும் அவர்கள் பயங்கரவாதிகள் என்று அதில் நழுவி செல்கிற போக்கையும் நான் கணிசமான முஸ்லிம்கள் மத்தியிலே பார்க்கிறேன். மிக கவனமாக மென்மையாக அதில் இருந்து வலிவு செல்வதை. ஆக இதொரு உலக பயங்கரவாதிகளோடு சேர்ந்து நடந்த ஒரு தாக்குதல். இதிலே ஏதோ விரும்பிய விரும்பாமலோ இளைஞர் சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். இனி எப்போ நடக்கக்கூடாதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியாது என்பதை அறிந்து நாங்கள் அரசியலம் செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பதை நான் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக மக்கள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றீர்கள். எது சரி எது பிழை என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் மக்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காகவும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர், இப்போது பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்னும் பிள்ளையான் எம்பி அவர்களை இணைத்திருந்தோம். பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். உண்மை எது பொய் எது என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது எதிர்காலத்திலே உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எமக்கு பதிலளித்து இந்த நேரலையிலே எம்மோடு இணைந்து கொண்டமைக்காக வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்க காத்தான் குடிய ரெயின்போ. பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருக்கும் ஏற்ற நவநாகரீக ஆடைகள், மலிவான விலையில் கிடைக்கும் ஒரே இடம், இலக்கம் 11 ஜாவியா வீதி, காத்தான்குடி. தொடர்புகளுக்கு 0577-65-65-651. ரெயின்போ, மேக்கிங் லைஃப் கலர்ஃபுல்.